கலைத்துறை என்னும் பொழுது உண்மையிலேயே நான் ஒரு விஞ்ஞான துறையில் கற்ற ஒருவர். அந்த வகையில் அநேகமானவர்கள் உங்களுக்கு தெரியும், விஞ்ஞான துறையில் இருப்பவர்கள் கலைத்துறையில் தெரிவு செய்வதோ அது சம்பந்தமாக வேலை செய்வதோ மிக குறைவாக இருக்கும். ஆயினும் நான் யாழ்ப்பாண கல்விக் கல்லூரியில் இருந்த காலத்தில் எனக்கு சிறந்த சில ஆசான்கள் கிடைத்தார்கள். அதில் ஒருவர் குழந்தை சண்முகலிங்கம் சார், பேராசிரியர். அவர் இலங்கை நாடக வரலாற்றில் ஒரு லெஜெண்டாக அல்லது ஒரு மைல்கல்லாக இருக்கின்றவர். அதேபோல் தாசி சிஎஸ் என்று இப்பொழுது கனடாவில் இருக்கின்றார், அவரும் ஒரு சிறந்தொரு நாடக வரலாற்றை உருவாக்கிய இலங்கையின் மூத்த பேராசிரியர்களில் ஒருவராக இருக்கின்றார். இவர்களின் பயிற்சி பட்டறைகளில் நான் ஈடுபட்டதன் மூலம் எனக்கு இந்த நாடகம் சம்பந்தமாக அல்லது கூத்துக்கலை சம்பந்தமாக சிறப்பான ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் குழந்தை சண்முகலிங்கம் சார் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் பழக்கிய நெறியாழ்கை செய்த யாரோடு நோகை என்ற நாடகத்தை நாங்கள் நடித்து இலங்கையில் பெரும்பாலும் திருவோணமலை, கொழும்பு தமிழ்ச்சங்கம், வவுனியா போன்ற இடங்களில் அதை மேடையேற்றியதுடன் ஒரு தேசிய தொலைக்காட்சி ஒன்றிலும் நாங்கள் அந்த நாடகத்தை ஒரு மணித்தியாலம் அரங்கேற்றி இருந்தோம். அது ஒரு சிறப்பான விடயமாக இருந்தது. இதைவிட எனது வீட்டுக்கு அருகில் ஒரு கோயில் ஒன்று இருக்கின்றது. அந்த கோயிலில் ஒரு 2008 முற்பட்ட காலப்பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் கூத்துக்கள் மேடையேற்றப்படுவது ஒரு வழக்கமாக இருந்தது. அந்த ஊர் மக்களால் ஆடப்பட்டு அதிலும் நான் ஒரு சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் அதில் ஈடுபட்டதன் காரணமாக எனக்கு கூத்துக்கலையில் சிறிது ஆர்வம் ஏற்பட்டது. பின்னர் நான் கதிரவள்ளியில் கற்பிக்கும் காலத்தில் அங்கு ஒரு கூத்துக்கு பேர் போன ஒரு இடமாக இருக்கின்றதால் அங்கும் எனது கூத்துக்கலை ஆர்வம் மேலும் மெருகூட்டப்பட்டது. இதன் அடிப்படையில் நான் கல்குடா கல்வி வலயத்தில் வேலை செய்த காலப்பகுதியில் கலிங்கத்து போர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூத்து உண்டு. அது உங்களுக்கு தெரியும், ஒரு வீரகேசரி பத்திரிகையில் கூட அந்த கூத்துக்கலை சம்பந்தமாக ஆர்டிக்கல் வெளிவந்தது. இந்த கூத்துக்கலையில் ஈடுபட்டு கலிங்கத்து போர் என்று இதுவும் ஒரு தேசிய தொலைக்காட்சியில் நாங்கள் நான் அதை நானும் ஒரு பிரதான பாத்திரமாக இருந்துள்ளேன். அதுவும் நிகழ்த்தப்பட்டது, எனக்கு மிகவும் நன்றாக இருந்தது. இதைவிட நான் இந்த கற்பிக்கும் காலத்தில் தேசிய மட்ட போட்டிகளுக்கு மாணவர்களுக்கு நாடகங்களை பழக்குவது ஒரு ஆர்வத்தில் நான் செய்த ஒரு மற்றொரு துறை சார்ந்த அப்பால் உள்ள வேலையாக இருக்கின்றது. இதில் மாவட்ட மட்டத்தில் என்னுடன் நான் பழக்கிய நாடகங்கள் மாவட்ட மட்டத்தில் 3 இடத்தை பெற்றது. அதில் பட்டுப்பு தேசிய பாடசாலை, வின்சன் உயர்தர பாடசாலை என்பவற்றுடன் ஒப்பிடும் பொழுதோ அவர்களுடன் போட்டி போட்டு என்னுடைய மாணவர்கள் 3 இடத்தை பெற்றது. அது நான் விஞ்ஞானத்துறை சார்ந்த ஒருவர் நாடகத்தை பழக்குவதன் மூலம் அந்த 3 இடத்தை என்னுடைய மாணவர்கள் பெற்றார். அதில் பிரதானமாக நடித்தவர்கள் 2 நுண்கலை துறைக்கு தெரிவு செய்யப்பட்டு பட்டதாரிகளாக இப்பொழுது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தரேஸ்வரன், ஞானராஜ் போன்றவர்கள் சேவையாற்றுகின்றார்கள் என்பது எனக்கு உண்மையிலேயே ஒரு சிறந்த விடயமாக நான் கருதுகிறேன்.